தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். மீண்டுமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 1 இறைவசனங்கள் 34-38 முடிய. அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராக எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரிக்கிறார். கருவுரை இல்லாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6 மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்போது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை தெரசா ஒரு துறவர சபையை புதிதாக தொடங்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த காலத்தில், வான் இச்சம் என்ற பெல்ஜிய குரு அன்னை தெரசாவின் ஆன்மீக குருவாக இருந்தார். அவரிடம் சென்று தனது எண்ணங்களெல்லாம் வெளிப்படுத்திய பொழுது, அவரது ஆலோசனையின் பேரில் இது குறித்து பேராயர் பெரியருக்கு எழுதி அனுமதி வேண்டினார். சகோதரி கொடுத்த கடிதத்தை கொண்டு சென்ற ஆன்மீக குரு அவர்களிடம் பேராயர் பின்வருமாறு சொல்கின்றார். மெழுகுவர்த்தியை கொளுத்த கூட திறன் இல்லாதவள் அவள். அவள் கேட்பதை அவளாலேயே எதுவும் செய்ய முடியாது. அதற்கு அவளிடம் தகுதியும் இல்லை என்று திட்டினார். இதை அறிந்த அன்னை தெரசா அவர்கள் மிகவும் வருத்தமடைந்தார்கள். ஆனால் அவருடைய ஆன்மீக குரு சொன்னார், இது இறை விருப்பமாக இருந்தால் நிச்சயமாக நிறைவேறும் என்று அவர் உற்சாகத்தோடு சொல்கின்றார். கிறிஸ்துவ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறை விருப்பத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் அது நிச்சயமாக நடக்கும் என்பதற்கு அன்னை தெரசாவினுடைய வாழ்க்கையும் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையும் மிக பெரிய அளவிலே உதாரணமாக இருக்கின்றது. அன்னை தெரசா அவர்கள் கடவுளுடைய விருப்பத்தை மனதார ஏற்றுக்கொண்டார். அதன் காரணமாக இன்று உலகம் எங்கிலும் உள்ள இடத்திலே அவருடைய சபையானது தோற்றுவிக்கப்பட்டு இருக்கிறது. மிக அருமையான விதத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அன்னை மரியாளும் தன்னுடைய வாழ்க்கையிலே கண்ணி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அன்னை மரியாள் கேட்கின்றார், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்று சொன்ன பொழுது வானதூதர் சொல்கின்றார், கடவுளால் ஆகாது எதுவுமே இல்லை, ஏற்றுக்கொள் என்று சொன்னதும் உடனடியாக அன்னை மரியாள், இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கின்றார். என்ன நடக்கின்றது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய விருப்பம் இதுதான் என்பதை உணர்ந்து அன்னை மரியாள் துணிவோடு தைரியமாக ஏற்றுக்கொண்டதும் கடவுளுடைய வல்லமையும் ஆற்றலும் அவரோடு இணைந்து கொள்கின்றது. இதன் காரணமாக அன்னை மரியாள் சாதாரண ஒரு பெண்மணியாக இருந்தவர் கடவுளுக்கே தாயாகின்றார்கள், உலகத்துக்கே தாயாகின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். கடவுளுடைய விருப்பம் என்ன என்பதை உணர்ந்து அதை செயலாற்ற முற்படுகின்ற பொழுது இறைவனுடைய ஆற்றலும் வல்லமையும் நம்மோடு இணைந்து கொள்கின்றது. ஆகவே நாம் ஒவ்வொரு முறையும் யோசித்து பார்க்க வேண்டும், கடவுளுடைய திட்டம் என்ன, அந்த கடவுளுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ளலாமா என்று யோசிக்கலாம். ஏனென்றால் இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகமாக இருக்கின்றது. உலகம் நினைக்கின்றது நம்மை அழித்துவிட வேண்டும் என்று, உலகம் நினைக்கலாம் நம்மை கீழே தள்ளிவிடலாம் என்று, உலகம் நினைக்கலாம் நம்ம இப்படி இவனை இப்படி செய்தால் போதும் இவன் அழிந்து விடுவான் என்று. ஆனால் இதை கடவுளுடைய திட்டமாக நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் அவர்கள் நினைப்பது ஒன்றாக இருக்கும், நடப்பது வேறு ஒன்றாக இருக்கும். அவர்கள் நாம் அழிந்து விடுவோம் என்று நினைப்பார்கள், ஆனால் கடவுள் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். இதுதான் நமது அன்றாட வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து, இனி வருகின்ற காலத்திலே அன்னை மரியாளையும் அன்னை தெரசா புனித அன்னை தெரசா அவர்களை முன்மாதிரியாக கொண்டு வாழ்க்கையில் எது நடக்கின்றதோ அது நல்லதுக்கு என்று நினைக்க வேண்டும். வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது கடவுளுடைய திட்டம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அது கடவுளுடைய அனுமதியினால் மட்டும்தான் நடக்கின்றது. ஆகவே கடவுளுடைய அனுமதியில் நடக்கின்ற காரணத்தினால் அது நல்லதற்காகத்தான் இருக்கும் என்று சொல்லி நாம் மனதார ஏற்றுக்கொள்ள தைரியம் வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உற்சாகத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடவுளுடைய திட்டத்தை
ஏற்றுக்கொள்ளும் போது, மனதார ஏற்றுக்கொள்ளும் போது கடவுளுடைய வல்லமை நம்மோடு சேர்கிறது, கடவுளுடைய ஆற்றல் நம்மோடு இணைகின்றது, கடவுள் எல்லா ஆசீர்வாதத்தையும் கிருபையும் நமக்கு நிறைவாக தருகின்றார். மற்றவர்களுக்கு தெரியாது, ஆனால் நமக்கு தெரியும். நாம் அனுபவிக்கின்ற பொழுது தான் உணர்வோம் இது கடவுளுடைய திட்டம். ஆகவேதான் கடவுள் நம்மை ஆசீர்வித்து கொண்டிருக்கின்றார். நாம் எதை செய்தாலும் கடவுளுடைய திட்டத்தின் பற்றி ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் கடவுள் நம் வழியாக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கின்றார் என்பதை நமது அன்றாட வாழ்க்கையிலே நாம் உணரக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக காத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தொடர்கின்ற காலத்திலே நாம் கடவுளுக்கு உகந்த மக்களாக, இறைவன் நமது வானகத் தந்தை இதை உணர்ந்தாலே போதும், நமக்கு எல்லா சக்தியும் கிடைக்கும் என்பதை உணர்ந்து அன்னை மரியாளை போன்று இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு இந்த பாடலை பாடி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தந்தை இதை உணர்ந்தாலே குளிர்ந்திடும் சிந்தை, குறைகள் தீரும் கவலைகள் மாறும், குழம்பிய மனதில் அமைதி வந்தேறும். இறைவன் நமது வானக தந்தை, பறவைகள் வீதைப்பதும் அறுப்பதுமில்லை, பத்திரப்படுத்தி வைப்பதுமில்லை. பறவைகள் வீதைப்பதும் அறுப்பதுமில்லை, பத்திரப்படுத்தி வைப்பதுமில்லை. மறந்து விடாமல் அவைகளுக்கு உணவு, மறந்து விடாமல் அவைகளுக்கு உணவு, வாரி வழங்கி பேணியை காக்கும், பேணியை காக்கும் இறைவன் நமது வானக தந்தை. இதை உணர்ந்தாலே குளிர்ந்திடும் சிந்தை, குறைகள் தீரும் கவலைகள் மாறும், குழம்பிய மனதில் அமைதி வந்தேறும். இறைவன் நமது வானக தந்தை. வயல்வெளி மலர்களை பாரிறவைகள் வருந்தி உழைப்பது நூற்பதுமில்லை, வயல்வெளி மலர்களை பாரிறவைகள் வருந்தி நூழைப்பது நூற்பதுமில்லை. மயங்க வைக்கும் இவை போல் சாலமோ, மயங்க வைக்கும் இவை போல் சாலமோ, மன்னனும் என்றும் உடுத்தியதில்லை, உடுத்தியதில்லை இறைவன் நமது வானக தந்தை. இதை உணர்ந்தாலே குளிர்ந்திடும் சிந்தை, குறைகள் தீரும் கவலைகள் மாறும், குழம்பிய மனதில் அமைதி வந்தேறும். இறைவன் நமது வானக தந்தை. ஆண்டவரே, நீர் எங்களுடைய வானக தந்தையாக இருக்கிறீர். இதை உணர்ந்தாலே போதும், நீர் எங்களுடைய தந்தை என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும், எங்களுடைய குறைகள் எல்லாம் தீரும், கவலைகள் எல்லாம் மாறும், குழம்பிய மனதிலே அமைதி வந்து அடையும். ஆண்டவரே, இதோ பறவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, பத்திரப்படுத்தி வைப்பதும் இல்லை, ஆனால் மறந்து விடாமல் அவைகளுக்கும் நீர் உணவை
வாரி வழங்கி கொடுத்து கொண்டிருக்கிறீர். வயல்வெளி மலர்களை பார்த்தால் அவை உழைப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை, ஆனால் அவைகளும் எல்லோரையும் மயங்க வைக்கின்ற அந்த ஆற்றலை, சக்தியை, திறமையை, ஞானத்தை நீர் நிறைவாக கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. சாதாரண பறவைகளுக்கே, சாதாரண மலர்களுக்கே இப்படி செய்கின்றேன் என்றால் உம்மையே நம்பி எல்லாம் கூடும், கடவுளால் முடியாது எதுவுமே இல்லை என்று சொல்லி உம்மையே ஏற்று வாழ்கின்ற எங்களுக்கு நீர் எவ்வளவு செய்வீர் என்பதை உணர்ந்து கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. நாங்கள் இனி வருகின்ற காலத்திலே அன்னை மரியாளை போன்று நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய கிருபை தாரும். இது எப்படி நிகழும்? நான் கண்ணி ஆயிற்றே என்று நினைத்தவள், இந்த உலகம் என்ன பேசுமோ என்று நினைத்தவள், உலகம் நம்மை கேவலப்படுத்துமே என்று நினைத்தவள், இது கடவுளுடைய திட்டம் என்று சொல்லி மனதார ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் கடவுளுக்கே தாயாகின்ற, உலகத்துக்கே தாயாகின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார்கள். உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று அன்னை தெரசா அவர்களை பார்த்து சொன்ன பொழுது, அவர் இது கடவுளுடைய திட்டம் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட பொழுது, உலகத்திலேயே மிக பிரமாண்டமான விதத்திலே எல்லோருக்கும் சேவை செய்த ஒரு பெருமைமிக்க ஒரு பெண்மணியாக, ஒரு புனிதராக அன்னை தெரசா மாறியிருக்கின்றார்கள். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் எங்களை நினைக்கலாம், இவனை கீழே தள்ளிவிடலாம், இவனுக்கு இது செய்தோம் என்றால் இவன் அழிந்து விடுவான் என்று நினைக்கலாம், ஆனால் அவர்கள் எது செய்தாலும் இது கடவுளுடைய திட்டம் என்று சொல்லி நாங்கள் மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் போது, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிறீர் என்பதை உணர்ந்து உமது ஆற்றலும் சக்தியும் ஞானமும் அறிவும் எங்களுக்கு உண்டு, உமது திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தோம் என்றால் எல்லாவற்றையும் நீர் தருவீர் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து நம்பிக்கையோடு வாழ, நீர் வானக தந்தையாக எங்களுக்கு தந்தையாக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து வாழ வரம் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித தோமையாரே. இன்று யாருக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமோ அவர் எல்லோரையும் ஆசிர்வதிக்க புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.